ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெட்ஸ் ஃபார்ம். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷாம்புவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாம்பு வந்து உங்கள் டாக் ப்ரீடுக்கு பேன் இல்லை உண்ணி இருக்குதா, அதை எப்படி போக்குறது, அதை பற்றி நான் ஃபுல் சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் நாய்க்கு பேன் இல்லை உண்ணி இருக்குதா, நாய் வந்து சொரிஞ்சிக்கிட்டே இருக்குதா, அதை பற்றி இனி பயப்பட தேவையில்ல. நீங்கள் கண்ட ஷாம்பு அல்லது சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் நாய்க்கு தான் சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். உங்கள் நாயும் நாய் கட்டியிருக்க இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. உங்கள் நாய் மேலே ஒரு ஒரு இடத்துல உண்ணி இருந்து உங்கள் டாக் மேலே ஒரு ஒரு இடத்துல உண்ணி இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. கண்ட சோப்பு இல்லை ஷாம்புவெல்லாம் யூஸ் பண்ணுறத முழுவதும் தவிர்த்துருங்க. அப்படி கண்ட சோப்பு ஷாம்புலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டாக் ப்ரீடுக்கு ஸ்கின் டிசீஸ்லாம் அதிகமாக வரும், அப்புறம் அதோட சைடு எஃபெக்டும் அதிகமாக இருக்கும். உங்கள் நாய்க்கு ஷாம்பு போட்டு குளிப்பாட்டிட்டு அந்த இடத்த நல்லா கழுவி விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த இடத்த வந்து உங்கள் நாய் வந்து நக்கும். அப்படி நக்குனா ஆபத்து வந்து உங்கள் நாய்க்கு தான் அதிகமாக இருக்கும். உங்கள் நாயை குறைஞ்சது வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது குளிப்பாட்டிட்டுடுங்க. அப்படி குளிப்பாட்டிட்டு நல்லா உலர்ந்த இடத்துல இல்லது ஃபேனுக்கு கீழே வச்சுருங்க. அப்படி நாய் மேலே ஈரமாக இருந்துச்சுன்னா நாய் மேலே வந்து ஸ்மெல் வரும், உண்ணிலாம் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் நாய்க்கு உண்ணி எல்லாம் பெயின் இருந்தால் அதை உடனே நீக்கலாம். ஹிமாலயா எரினா ஈபி இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஷாம்புவை தான் நான் என் டாக் ப்ரீடுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் டாக் ப்ரீடுக்கு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.